ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று பிரதோஷம். பிரதோஷத்தில் சிவபெருமானுக்கு மட்டுமல்ல நந்தி தேவருக்கும் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறுவதை நாம் காண்கிறோம். இந்த நாளில் நந்தியிடம் வைக்கும் வேண்டுதல்கள் அனைத்தும் பலிக்கின்றன. அவர் இன்று நம் துயர் தீர்க்கும் அனுகிரக மூர்த்தியாக விளங்குகிறார். நந்தி சிவபெருமானின் வாகனம் என்கின்றன நமது புராணங்கள். ஆனால் வெறும் வாகனம் மட்டுமல்ல நந்தி என்கின்றன நமது சாஸ்திரங்கள். இந்த பிரதோஷ நன்னாளில் நந்தி பகவான் குறித்த சில அற்புத தகவல்களையும் உங்கள் வாழ்வில் துயரமும் தடைகளும் நீங்கி மேன்மேலும் வளரவும் வளமாக வாழவும் வழிவிடுங்கள் வழி கொடுங்கள் என்று வழிவிடு நந்தி வழிவிடுவே என்று வேண்டுதலை கோரும் பாடலையும் பார்க்கலாம். நந்தி கல்யாணம் முந்தி கல்யாணம் என்ற சான்றோர் வாக்கு பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். அதாவது நந்தி திருக்கல்யாணத்தை நேரில் காணும் வரன்களுக்கு முந்தி திருமணமாகும், அதாவது அடுத்த நந்தி திருக்கல்யாணத்துக்குள் திருமணம் நடைபெறும் என்பது ஐதீகம். நந்தி தேவரின் திருக்கல்யாணம் நடைபெற்ற தலம் தமிழ்நாட்டிலேயே திருமழப்பாடி திருத்தலம் மட்டும்தான். சிவபெருமான் தாமே முன்னின்று நந்தியம்பெருமானுக்கு திருக்கல்யாணம் செய்து வைத்த திருத்தலம் திருமழப்பாடி திருத்தலம். ஸ்ரீ நந்தியம்பெருமான் ஸ்ரீ ஸ்ரீசாம்பிகையின் அற்புத திருமண நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி புனர்பூச நட்சத்திரத்தன்று நடைபெறும். இந்த ஆண்டு மார்ச் 30ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று நடைபெற உள்ளது. திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் அனைவரும் இந்த திருமண விழாவில் கலந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். விரைவில் திருமண பாக்கியத்தை பெற்றிடுங்கள். இப்போ பதிவுக்குள்ள போகலாம். நந்தி என்பது சிவபெருமானின் பெயரே. இதை திருமுறைகளிலிருந்து நாம் உணரலாம். அந்த சிவபெருமானின் பெயரையே தன் பெயராக பெற்றவர் நந்தி தேவர். சிவகணங்கள் அனைவருக்கும் தலைவர் நந்தி தேவரே. சிவாகமங்கள் அனைத்தையும் அறிந்தவரும் நந்தி தேவர் ஒருவரே. சிவபெருமானே நேரடியாக சிவ ஆகமங்களை நந்தி தேவருக்கு போதித்து அருள் செய்தார். சிவாலயங்களில் கர்ப்ப கிரகத்திற்கு நேர் எதிரில் கம்பீரமாக அமர்ந்திருக்கும் நந்தி தேவர் தர்ம விடை எனப்படுவார். அதாவது அழிவே இல்லாதது தர்மம், அது விடை. அதாவது ரிஷபம் வடிவில் இறைவனிடத்தில் சென்றடைய அந்த நந்தியின் மீது ஈஸ்வரன் அமர்ந்திருக்கிறார். தர்மம் இறைவனை தாங்குகிறது. அது விடும் மூச்சு காற்றுதான் இவருக்கு உயிர்நிலை தருகிறது. இதனால்தான் மூலவரின் தொப்புள் பகுதியை உயிர்நிலையாக கொண்டு அதன் நேர்கோட்டில் நந்தியின் நாசி அமையுமாறு கோவில்களில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இம்மூச்சு தடையேதுமின்றி மூலவரை சென்றடையத்தான் என்பதே இதன் தாத்பரியம். நந்தியின் குறுக்கே போவதும் விழுந்து வணங்குவதும் கூடாது என்பது வழக்கத்தில் இருக்கிறது. ருத்ரன், தூயவன், கணக்கப்பிரியன், சிவப்பிரியன், மிருதங்க வாத்தியப்பிரியன்னு பல பெயர்களோட புராணங்கள்ல நந்தியம்பெருமான் போற்றப்படுறார். திவ்ய வடிவம், நெற்றிக்கண், நான்கு புயம், கையில் பிரம்பு, உடைவாள், சடைமுடி, சந்திரக்கலை, நீலகண்டம், யானைபுரி, இரு புயங்களில் மான் மழு கொண்டு இன்னும் ஒரு சிவரூபனாக திகழ்கிறார் நந்தி. அந்த நந்தியம்பெருமானின் கதை தான் என்ன, அதை கொஞ்சம் பார்க்கலாமா? சிலாதர் கண்டெடுத்த சிவ குழந்தை தான் நந்தியம்பெருமான். இதையும் பற்றி நம்ம முழுமையா பார்க்கலாம். வீதஹவியர் அப்படின்ற ஒரு முனிவர் தன்னுடைய சிறு வயதுல சிவனடியார் ஒருவருடைய அன்ன பாத்திரத்துல விளையாட்டா கல்ல போடுறார். அதனால தீவினை ஏற்படுறது. இறந்த பிறகும் பெரும் பாறை ஒன்றை தின்று தீர்க்கணும் அப்படின்றதுதான் அவருக்குரிய தண்டனை. இத வந்து யமதூதர்கள் மூலமா முன்னமேயே அறிந்து கொண்டார். அதனால் இறப்பதற்கு முன்னமேயே பாறையை தின்று தன் பாவத்தை போக்கிக் கொண்டார். ஷிலான்னா கல், அதனால ஷிலாத முனிவர் அப்படின்ற பெயர் வந்தது. ஷிலாத முனிவரின் முன்னோர்கள் அங்கு பிதுர்கடன் நிறைவேறாமல் நரகத்தில் உழண்டு கொண்டிருந்தனர். இதனால் வருந்தினார் ஷிலாத முனிவர். அதனால் திருமணம் செய்ய முடிவெடுத்து சித்திரவதி என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். இருந்தும் அவர்களுக்கு பிள்ளை பேரு கிட்டவில்லை. அவர் திருவையாறு தளத்தில் உள்ள ஐயாரப்பர் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டவர். தனக்கு அறிவார்ந்த மகன் வேண்டும் என்று பிரார்த்தித்து ஐயாரப்பரை வேண்டி கடுமையாக தவம் செய்தார். இறைவனும் அசரீரியாக, ஷிலாத முனிவரே, என்னை போன்றே உனக்கு மகன் வேண்டும் என்றால் நீ புத்திரகாமேஷ்டி யாகம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். யாகம் செய்ய யாக பூமிய உழற போது ஒரு பெட்டகம் பெட்டி ஒன்று தோன்றும். அதில் ஒரு புத்திரன் காணப்படுவான். அவனுக்கு ஆயுள் 16 மட்டும்தான். அவனை நீ எடுத்துக்கொள்ள அசரீரியாக இறைவன் சொல்றார். சிவன் அருளை எண்ணி ஷிலாத முனிவரும் மகிழ்ச்சி அடைகிறார். அப்புறம் இந்திரனோட ஆலோசனைப்படி ஸ்ரீசைல மலைக்கு போய் புத்திரகாமேஷ்டி யாகம் செய்யறார். அங்க தங்கப்பெட்டியில சிவரூப சுந்தரனா குழந்தை ஒன்றை பார்க்கிறார், கண்டெடுக்கிறார். அந்த குழந்தைக்கு 4 தோள்கள், 3 கண்கள், பிறையணிந்த முடி, இப்படி காட்சி தருது. அதை பார்க்கும் போதே ஐயாரப்பர் மீண்டும் அசரீரியா, முனிவரே இந்த பெட்டியை மூடி திரும்பவும் திறங்கள்னு கட்டளையிடுறார். அந்த பெட்டியில இருந்த அந்த மூர்த்தி முந்தைய வடிவம் நீங்கி பிரகாசத்தோட அழகான குழந்தை வடிவத்தோட ஜொலிக்க திகழ்ந்தது.
அந்த குழந்தையே நந்தியம் பெருமான். நந்தி என்றால் மகிழ்ச்சி அப்படின்னு பொருள். சிலாதரின் கவலையை போக்கி மகிழ்ச்சி உண்டாக்கும் விதமாக கிடைத்ததால் நந்தி என்ற பெயர் வைத்தார் சிலாதர். பெற்றோர் அந்த குழந்தைக்கு செபேஸ்வரர் அப்படின்ற பெயரும் வைத்தார்கள். செபேஸ்வரர் 14 வயதிற்குள்ள வேதாகம சாஸ்திரங்கள் சகல கலைகளையும் வல்லவரானார். சிறு வயதிலேயே அனைத்து சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்தார். இப்படி இருக்கிற போது அவருடைய இல்லத்துக்கு மித்ரன் வருணன் எல்லாரும் வந்து இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்கு அவருடைய ஆயுள் முடியறதுக்கு அப்படின்னு எடுத்து சொல்றா. சிலாத முனிவருக்கு வருத்தம் உண்டாருது. இதை கேட்ட நந்தியம்பெருமான் அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு ஐயாரப்பர் ஆலயத்துக்கு போறார். அங்க தனக்கு நீண்ட ஆயுள தந்து பெற்றோருடைய விருப்பத்தை பூர்த்தி செய்யும்படி வேண்டி கேட்டுக்கிறார். அப்புறம் அங்கிருந்த அயனரி தீர்த்தம் அந்த தீர்த்தத்துல நீராடி இடுப்பளவு நீர்ல கால் மேல காலை ஊன்றி ஒற்றை கால நின்று பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரிச்சபடியே நீண்ட காலம் தவம் செய்யறார். செபேஸ்வரருடைய அருமையான திருமேனி நீர்ல வாழக்கூடிய ஜந்துக்கள்லாம் அரிச்சு சாப்பிட்டுறது. ஆனாலும் அவருடைய உறுதியான தவத்தையும் வைராகியத்தையும் அன்பையும் பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார் ஐயாரப்பர். அவருக்கு காட்சி அளிக்கிறார். செபேஸ்வரர் வேண்டியபடியே அவருக்கு நிலையான நீண்ட ஆயுளையும் தந்து அருள்றார். அது மட்டுமில்லாம செபேஸ்வரரோட புண்பட்ட உடலையும் நலமாக்கணும் அப்படின்னு நினைச்சு கங்கை நீர், மேக நீர், பிரம்மாவோட கமண்டல நீர், அம்பிகையோட முளைப்பால், இடபநந்தியோட வாய்நுரை நீர்னு இந்த பஞ்ச நீர் ஐந்து நீர்னாலையும் தானே அபிஷேகம் செய்தார் ஐயாரப்பர். அதனால செபேஸ்வரருடைய உடல் உபாதைகள்லாம் நீங்கி சூரியன் போல அப்படி பிரகாசிக்கிறார். இப்போ சிலாத முனிவர் தன்னுடைய மகன் நந்தியம்பெருமானுக்கு திருமணம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறார். வசிஷ்ட முனிவருடைய பௌத்ரி, வியாகரபாத முனிவருடைய புத்ரி, உபமன்யு முனிவரோட தங்கையான சுயம்பிரகாச அம்மையார தன்னுடைய புதல்வன் செபேஸ்வரருக்கு திருமணம் செய்யணும் விருப்பப்படுறார். இறைவன் ஐயாரப்பர் அம்பாள் அறம் வளர்த்த நாயகி முன்னிலையிலேயே திருமழப்பாடி வஜ்ரதம்பேஸ்வரர் கோயில்ல பவித்திரமான பங்குனி திங்கள் புனர்வசு நட்சத்திரத்துல செபேஸ்வரருக்கும் சுயம்பிரகாச அம்மையாருக்கும் இனிதான திருமண விழா நடந்தேறியது. அது இந்த ஆண்டு மார்ச் 30 தேதி வியாழக்கிழமை சிறப்பா நடைபெற இருக்கு. திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆண் பெண் இந்த திருமண விழாவில் கலந்து கொள்ள முயற்சி செய்யவும். விரைவில் திருமண பாக்கியத்தை பெற்றிடுங்கள். இறுதியா நந்தியை தன்னுடைய அம்சமாகவே மாத்தி தன்னுடைய சிரசில இருந்து மாலை எடுத்து நந்திக்கு அணிவித்து அதிகார நந்தின்ற பட்டத்தையும் கொடுக்கிறார். கைலாயத்துல அமர்த்தார் இறைவன் ஐயாரப்பர். பின் செபேஸ்வரர் ஐயாரப்பரோட உபதேசம் பெற்று கைலாயத்துல சிவகணங்களுக்கு தலைவராகவும் பதவியும் பெற்றார். கோவில்கள்ல முதன்மை திருவாயில தான் இருந்து காக்கக்கூடிய உரிமையும் பெற்றார். சைவ ஆச்சாரியர்கள்ல முதல் குரு அப்படின்ற தன்மையையும் பெற்றார். இத்தகைய பேரு பெற்ற செபேஸ்வரர் தான் திருநந்தியம் பெருமான் அப்படின்னு அழைக்கப்படுறார். தவம் செய்ததுனால நந்தியம் பெருமான் சிவாலயங்கள் தோறும் எல்லா சிவாலயங்களையும் வீற்றிருக்கக்கூடிய பேர் பெறுகிறார். பிரதோஷ காலங்களில் வழிபடுபவருக்கு அருள் வரம் தரக்கூடிய பேரும் கிடைக்க பெற்றார். சிவபெருமான் இருக்குமிடம் கைலாயம். சிவபெருமானை நேரடியாக சென்று தரிசித்து விட முடியாது இல்லையா. நந்தியின் உத்தரவு பெற்றுத்தான் கைலைக்குள் நுழைய முடியும். யாராவது தடுத்தால் இவன் என்ன நந்தி மாதிரி தடுக்கிறான் அப்படின்னு சொல்வார்கள் இல்லையா. நந்தியின் வேலை தடுப்பதுதான். உப்புறம் எரிப்பதற்காக சிவன் புறப்பட்டார். அப்போது அச்சு முறிந்தது. விஷ்ணு நந்தியாகி தேரினை தாங்கினார். தர்ம தேவதை சிவனுக்கு நந்தியானார். அந்த நந்தி தான் சிவாலயத்தின் கர்ப்ப கிரகத்துக்கு மிக மிக அருகில் இருக்கக்கூடிய நந்தி. அந்த நந்திக்கும் மூலவருக்கு இடையில் குறுக்கே போகக்கூடாது என்று சொல்வார்கள். தர்ம நந்தியின் மூச்சு காற்று மூலவர் மீது பட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பது ஐதீகம். நந்தியை வணங்காமல் சிவபெருமானை வணங்க முடியாது, வணங்கக்கூடாது. ஆலயத்தில் நந்தியை மட்டுமே வணங்கிவிட்டு திரும்பிவிட்டால் கூட சிவபெருமானை வணங்கியதன் முழு பலனும் கிட்டும் அப்படின்னு சொல்லப்படுறது. பிரதோஷ காலம் மட்டுமின்றி எல்லா காலத்திலும் நாம் சிவபெருமானிடம் வைக்கும் வேண்டுதல்களை நந்தி தேவரிடம் வைத்தாலே போதும், அவர் அதை பரமேஸ்வரனிடம் கொண்டு சேர்த்து விடுவார் என்பது ஐதீகம். வித்தியாசமான தோற்றத்துல காட்சி தரக்கூடிய சக்தி வாய்ந்த நந்தீஸ்வரர் சிலரை பார்க்கலாம். கும்பகோணத்துக்கு பக்கத்துல திருவைகாவூர் வில்வபனேஸ்வரர் கோவில்ல வாசலை நோக்கியபடி நந்தியம்பெருமான் காட்சி தரார். அதற்கு காரணம், ஒரு முறை வேடன் ஒருவன் கோவிலுக்குள்ள வந்து இறைவனை வழிபட்டு இருக்கான். அப்போ அவனது உயிரை பறிக்கிறதுக்காக யமதர்மன் ஆலயத்துக்குள் வந்தார். அவரை நந்தியும் துவாரபாலகர்களும் தடுக்க யமதர்மன் திரும்பி சென்றார். மீண்டும் யமன் கோயிலுக்குள் வராமல் தடுக்கவே நந்தியம்பெருமான் வாசலை நோக்கி பார்த்தபடி இருப்பதாக தலபுராணம் சொல்றது. மற்றொரு
வரலாற்று வித்தியாசமான நந்தி வடஆர்காடு மாவட்டம் திருவல்லம் வில்வநாதேஸ்வரர் கோவில்ல உள்ள நந்தி. இவர் இறைவனுக்கு புறமுதுகு காட்டியபடி காட்சி தரார். இதோட காரணம், ஒருமுறை கோவில் அர்ச்சகர் சுவாமிக்கு அபிஷேக தீர்த்தம் எடுத்துன்னு வரபோது அவரை கஞ்சன்ற அரக்கன் வழிமறுத்து துன்பம் கொடுக்கிறான். அதை இறைவன் முறையிடுறார். இறைவனோ நந்திக்கு கண்ணாலே உத்தரவிடுறார். நந்தி எம்பெருமான் உடனேயே அசுரனை அடித்து துரத்தினார். மீண்டும் அசுரன் வரானா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காகவே நந்தியம்பெருமான் கோவிலின் வாசலை நோக்கிய வண்ணம் இறைவனுக்கு புறமுதுகு காட்டி நிற்பதாக இந்த கோவில் தலப்புராணம் சொல்றது. இன்னொரு விசேஷமான நந்தி, ஊர் மக்களை வெள்ள நீர் இருந்து காப்பாற்றியிருக்கிறார். விருத்தாச்சலத்துக்கு பக்கத்துல பெண்ணாடம்னு ஒரு ஊர், அங்க உள்ள கோவில் கொழுந்தீஷர். அங்க ஒரு முறை கடுமையான மழை பெஞ்சு ஊரை சுற்றி வெள்ளம் சூழ்ந்தது. அப்போ ஊர் மக்கள்லாம் இறைவனை வேண்ட கொழுந்தீசன்ற இறைவனும் நந்திட்ட வெள்ளத்தை உறிஞ்சி மக்களை காப்பாத்துறதுக்கு ஆணையிடுறார். உடனே நந்தியம்பெருமான் கிழக்கு பக்கமாக வாசலை நோக்கி திரும்பி வெள்ள நீரை கொடுத்து மக்களை காப்பாற்றினார். அன்னிலிருந்து இந்த கோவில் நந்தியம்பெருமான் ஆலய வாசலை நோக்கியபடியே காட்சி தரார். இன்னொரு அற்புதமான நந்தி, கண் தொடர்பான நோய்கள்லாம் நீங்கிறதுக்கு இந்த நந்தி கிட்டக்க வேண்டிக்கலாம் அப்படின்னு சொல்றா. நாகப்பட்டினத்துல பிரசித்தி பெற்றது அருள்மிகு காயாரோகணேஸ்வரர் நீலாயதாட்சி அம்மன் கோவில். இது தேவார பாடல் பெற்ற ஸ்தலம். இங்கு அம்பிகை திருமண பருவத்திற்கு முந்தைய கன்னியாக காட்சி தரா. இங்கு நந்தி தேவர் அன்னையின் சந்நிதி முன் முகத்தை சற்று திருப்பியபடி அமர்ந்திருக்கதை நாம் பார்க்கலாம். அம்பிகை கன்னியாக இருக்கும் காலத்தில் அவளை கவனித்துக் கொள்ளும்படி நந்தியிடம் கேட்டுக்கொண்டாராம் சிவபெருமான். ஆனால் நந்திக்கோ சிவபெருமானை விட்டு பிரிய மனமில்லை. அம்பிகையுடன் இருக்கும் பொழுது தானும் அவளுடன் சேர்ந்து தரிசனம் தருவதாக சிவபெருமான் கூறிவிட மனமில்லாமல் நந்தி அவரை பிரிந்து செல்கிறார். அதனால் இங்கு நந்தி அம்பிகைக்கு எதிரே இருந்த போதிலும் கழுத்தை திருப்பிக் கொண்டு தனது இடது கண்ணால் ஈசனையும் வலது கண்ணால் அம்பாளையும் பார்த்தபடி இருப்பது இந்த ஆலயத்தின் சிறப்பம்சம். இது அருமையான கண்கொள்ளா காட்சி. அதை இந்த ஆலயத்துக்கு வந்தால் நாம் பார்க்க முடியும். அதனால இவர் இரட்டை பார்வை நந்தி அப்படின்னு அழைக்கப்படுறார். இந்த நந்திக்கு அருகம்புல் மாலை அணிவித்து ஈசன் அம்பிகை நந்தின்னு முறைப்படி தேன் அபிஷேகம் செய்து 5 நெய் தீபங்கள் 5 சந்தனாதி தைல தீபங்கள் ஏற்றி வழிபட்டு வந்தால் கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் அகலும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இங்கு வந்து கண் தொடர்பான நோய்கள் நீங்கி சென்றவரும் பலர். இப்படி நந்தியம்பெருமான் பக்தர்களின் பல்வேறு வேண்டுதல்களையும் நிறைவேற்றி வைக்கிறார். நம் துயர் தீர்க்கும் அனுகிரக மூர்த்தியாக விளங்குகிறார். நாமும் இந்த பிரதோஷ தினத்தில் நமது துயர் நீக்கி நல்ல வழிவிடுங்கள், நல்ல வழி கொடுங்கள் என்று வேண்டி இந்த பாடலை பாடுவோம். வழிவிடு நந்தி வழிவிடுவே, வழிவிடு நந்தி வழிவிடுவே, வழிவிடு நந்தி வழிவிடுவே, வாழ்வில் நாங்கள் வளர்ந்துயர வழிவிடு நந்தி வழிவிடுவே, வழிவிடு நந்தி வழிவிடுவே, வாழ்வில் நாங்கள் வளர்ந்துயர வழிவிடு நந்தி வழிவிடுவே, வையகம் வளர வழிவிடுவே, எம்பிரான் சிவனை சுமப்பவனே எல்லா நலனும் தருபவனே, ஏழைகள் வாழ்வில் இருளகல என்றும் அருளை சுரப்பவனே, நீரில் என்றும் குளிப்பவனே, நெய்யில் என்றும் மகிழ்பவனே, பொய்யில்லாத வாழ்வு தர பொங்கும் கருணை வாரிதியே, உந்தன் கொம்பு இரண்டிடையே உமையாள் பாகன் காட்சி தர, தேவர் எல்லாம் அருள் பெற்றார் தேனாயினிக்கும் செய்தியப்பா, தேனாயினிக்கும் செய்தியப்பா, தேடிய பலனை தந்திடுவாய் தேவர் போற்றும் நந்தி தேவா, வாழ்வில் வளமே வந்துயர வழியே காட்டி அமைந்திடுவாய், வழியே காட்டி அமைந்திடுவாய், நந்தனார் போற்றும் நந்தி தேவா, நாளும் தெரிந்த வல்லவனே, எம்பிரான் அருளை எமக்கருள என்றும் துணையாய் நிற்பவனே, என்றும் துணையாய் நிற்பவனே, பிரதோஷம் என்றால் உன் மகிமை பெரிதும் வெளியில் தெரிந்திடுமே, தேவர்க்கு காட்சி உன் மூலம் தெரிய செய்த பெரியவனே, தெரிய செய்த பெரியவனே,
வழிவிடு நந்தி வழிவிடுவே, வழிவிடு நந்தி வழிவிடுவே. வாழ்வில் நாங்கள் வளர்ந்துயர, வழிவிடு நந்தி வழிவிடுவே. வையகம் வளர வழிவிடுவே, வழிவிடு நந்தி வழிவிடுவே. வாழ்வில் நாங்கள் வளர்ந்துயர, வழிவிடு நந்தி வழிவிடுவே. வாழ்வில் நாங்கள் வளர்ந்துயர, வழிவிடு நந்தி வழிவிடுவே. வையகம் வளர வழிவிடுவே, வழிவிடு நந்தி வழிவிடுவே, வழிவிடு நந்தி வழிவிடுவே. உங்கள் வாழ்வில் துயரமும் தடைகளும் நீங்கி மேன்மேலும் வளரவும் வளமாக வாழவும் வழிவிடுங்கள், வழி கொடுங்கள் என்று வழிவிடு நந்தி வழிவிடுவே என்று நன்னாளில் பிரார்த்திப்போம். ஓம் நமக் சிவாய. திருச்சிற்றம்பலம். நமஸ்காரம்.